இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரிசல்ட்டை குறித்து தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். வருகிற தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் 2021 அந்த எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் இது வந்து இன்றைக்கி 12/3/2021 அன்று என்னோட ப்ரிடிக்ஷனை நான் வெளியிடுறேன். இன்றைக்கி வந்து நான் கொடுத்துருக்க ப்ரிடிக்ஷன் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க டிஎம்கே அண்ட் அலாய்ஸ் டிஎம்கே வந்து 134 தொகுதிகளில் வெல்லக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஒரு 16 தொகுதிகளை வெல்வதற்கான வாய்ப்பும் இருக்கும். அப்புறமா அடுத்த கூட்டணி வந்து ஏடிஎம்கே தலைமையிலான அதிமுக பிஜேபி பாமக இன்னும் பிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்த ஒரு அலையன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி 14 தொகுதிகளையும் ஏஐடிஎம்கே 60 தொகுதிகளும் பிஎம்கே பட்டாளி மக்கள் கட்சி 10 தொகுதிகளும் வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக மொத்தம் 234 தொகுதிகள் இந்த எலெக்ஷனுக்கான ரிசல்ட்ஸை நான் இங்கே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன். திமுக டிஎம்கே அலையன்ஸ் சேர்ந்து 150 டோட்டலாக 150 தொகுதிகளும் மிச்சம் இருக்கிற 50+30 84 தொகுதிகளை அதிமுக மற்றும் அதன் சார்பு கட்சிகளான பிஜேபியும் பிஎம்கே பாமக அண்டு பிஜேபி அண்டு அதிமுக இந்த மூணு கட்சிகளும் சேர்ந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது என்னோட ப்ரிடிக்ஷன். மெயினாக எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எப்படி இந்த ப்ரிடிக்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மக்களினுடைய மனோபாவ நிலை, மக்கள் வந்து ஒரு 10 ஆண்டுகள் ஒரு கட்சியின் கீழ் ஆட்சியில் இருக்கிறாங்க, அந்த கட்சியின் கீழே இருக்கிற ஆட்சியில் இருக்கிறதுனால அவங்க அதை வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுறாங்க. அப்போ ஆல்டர்னேட்டிவ் தேடும் பொழுது ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு அன்டெஸ்டடு தலைவராக இருக்கிறார். அவங்க ஒரு ஓட் பேங்க் இருக்கிற ஒரு கட்சி, சில ஜாதிகள் ப்ளஸ் ஜாதி கட்சிகளாகவும் ஜாதி தலைவர்களாகவும் நிறைய பேர் இருக்கிற ஒரு கட்சி, அப்புறமா கொஞ்சம் பாரம்பரியம் உள்ள கட்சி அப்படிங்கிறதுனாலையும் அவங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாலும் அது எதிர்ப்பு அலைகள் வந்து அவங்களுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்லையும் இது வந்து சாத்தியப்படுது. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சிக்கு எப்படி இந்த ஓட்டுகள் போகும் அப்படின்னா பிஜேபி எப்படி ஜெயிக்கும் அப்படின்னா அங்கே பிஜேபி போட்டியிடுற தொகுதிகளிலெல்லாம் அதிமுகங்கிற சின்னம் இருக்காது. அதிமுக சின்ன ரெட்டலைங்கிறது ஒரு பெரிய பலம் அதிமுகவுக்கு, 50-50 சொல்லலாம். இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஜெயலலிதா 50%, ரெட்டலை ஒரு 50% அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பொழுது பிஜேபி நிற்கிற தொகுதிகளெல்லாம் ரெட்டலைங்கிற ஒரு சின்னம் இல்லாமல் போகும்போது அவங்க வந்து யாருக்கு திமுகவுக்கு ஓட்டு போட விரும்பாதவர்கள் எல்லாம் எப்படின்னா பண்ணுவாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த பிஜேபி நிற்கிற தொகுதிகளில் 14 தொகுதிகள் வந்து ஓட்டுகள் எல்லாம் சிதறடைஞ்சு போய் டிஎம்கேக்கு போகாமல் எதிர்ப்பு ஓட்டுகளெல்லாம் சிதறும்போது பிஜேபிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து பிஜேபி வந்து எப்பயுமே கேம்பெயின் வந்து நல்லா பண்ணுவாங்க. எப்படி கேம்பெயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் ரீதியாக, இப்போ ஜாதி அமைப்புகள் ரீதியாக அவங்க வந்து எப்படி அந்த 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 தொகுதி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அந்த தொகுதியினுடைய ஓட் பேங்க் யார் அப்படிங்கிறது எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி அவங்க டீப் வரைக்கும் போய் அந்த ஓட்டுகளை பெற்று ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதில் 20 தொகுதிகளில் 14 தொகுதிகள் வந்து பிஜேபிகளுக்கான வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கும். அப்புறமா அதிமுக வந்து எப்பயுமே இப்போ இருக்கிற தலைவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஸ்கோப் இல்லைனாலும் ஜாதி சம்பந்தமான தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறதால அவங்க ஓட்டும். அப்புறமா ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய கட்சி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு காரணமும் ரெட்டலையும் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு 60 தொகுதிகளை கண்டிப்பாக பெற்றுக் கொடுத்துரும். அப்புறம் அதிமுக செஞ்ச சில வேலைகளால் ஜெசரேஷனில் உள் ஒதுக்கீடுகளால் இதெல்லாம் மாதிரியும் அப்புறம் பாமகவுடைய ஓட் பேங்க் அந்த ஜாதி சார்ந்த அமைப்புகளால் ஏற்படக்கூடிய ஓட்டுகளும் சேர்ந்து பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட 24 தொகுதிகளில் 10 தொகுதிகள் கன்ஃபார்மாக அவங்களுக்கு பெற்று வாய்ப்பு இருக்குது. மேலேயும் பாமகவுக்கு வந்து 10 தொகுதிகளுக்கு மேலேயும் வாய்ப்பு இருக்குது. அது அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பிஜேபிக்கும் உள்ளதான் அந்த நிகழ்வு நடக்கும். ஆனால் திமுக அலைன்ஸ்ங்கிற அந்த ஓட் வந்து மேக்ஸிமம் 1-2% மட்டும்தான் முன்ன பின்ன போகும். இந்த ப்ரெடிக்ஷன் மோரால 75-80% கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். நன்றி, வணக்கம்.